அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த சிகரை பற்றி சொல்லும்போது அது ஒரு ஏமாத்து வேலை, இல்லை பொய்யானது, மோசடி செய்கிறது, மேஜிக் இந்த மாதிரி சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது மேஜிக் கற்றுக்கிற அவங்க அந்த 2102 சொல்லும்போது அவங்க ஹாருத் மாருத்துட்ட அவங்க கற்றுக்கிற வந்தது வந்து சிகரை கற்றுக்கிட்டாங்க. ஆனால் இதில் வந்து அதை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க விளக்கும்போது இது வந்து கற்றுக்கிட்டேன்னு சொன்னால் அவங்க வந்து குஃபுர் வச்சுட்டாங்க, அல்லாஹ் இணை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு மேஜிக்கை வந்து கற்றுக்கிட்டால் அவங்க வந்து இணைவித்தவங்களை ஆவாங்களா? அது ஒன்று. அதே போல் இன்றைக்கி நீங்கள் சொல்லும்போது நீங்கள் அந்த ஆருத் மாருத் அவங்களுக்கு வந்து சொல்ல அவங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்படிலாம் சொல்லிடுவாங்க. அப்படி ஒருவேளை அவங்க கற்றுக்கிட்டாலும் கூட இப்படி சாதாரண ஒரு விஷயத்தை அவங்க கற்றுக்குருவாங்க, அப்படி கணவன் மனைவி மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இதை பிரிக்கிறதுக்கு தான் கற்றுக்குருவாங்களா? எவ்வளோ பெரிய விஷயங்களாக இருக்குதுன்னு சொன்னீங்க. அப்போ ஆருத் மாருத் வந்து அந்த மாதிரியான சூனியத்தெல்லாம் அவங்க வந்து தெரிஞ்சு வச்சுருந்தாங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது என்ன கேட்குறாருன்னா, சூனியத்தை கற்றுக்கொள்வது வந்து இணை கற்பிப்பு, குஃப்ரு, அல்லாவை மறுக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சூனியம்னா மேஜிக்னு சொல்லிவிட்டீங்க, மேஜிக்கை சொல்கிறது அவ்வளோ பெரிய குஃப்ரான ஒரு விஷயமா, மேஜிக் கற்றுக் கொடுத்தது அவ்வளோ பாவமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் அன்றைக்கி இது விளக்கிட்டேன், அன்றைக்கி ஒரு உரையில் சொல்லியிருக்கிறேன், மேஜிக் என்பது வேறு, பிளாக் மேஜிக் என்பது வேறு. மேஜிக்னா என்னென்னு கேட்டால் சில செட்டிங்களை பண்ணி, மேஜிக் என்பது என்ன செய்வாங்கன்னா சில ரசாயன மாற்றங்களை வைத்து ஒன்றை வேறு ஒன்றாக மாற்றி காட்டுவாங்க. வெத்தலையை போட்டு கூட அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறேன், வெத்தலையை போட்டு என்ன செய்வாங்க, சுண்ணாம்பு வெத்தலையெல்லாம் போடணும், சிவப்பா போயிருமா இல்லையா, ரத்தம் வர வைக்கிறேன்னு ஏமாத்துறது, இந்த மாதிரிலாம் ஒரு காலத்தில் செஞ்சுருக்கிறாங்க. அது மாதிரி சில கெமிக்கலை கலந்து என்ன செய்கிறது, ஒரு பொருளை வேறு ஒரு பொருள் மாதிரி மாறும், ஒரு பொருளோட ஒரு பொருளை கலந்தோம்னு சொன்னால் இன்னொன்றாக மாறும். அதை எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அந்த எலுமிச்சம்பழத்தை அறுத்து ரத்தம் வர வைக்குமான்ல, எலுமிச்சம்பழத்தை ரத்தம் வருமா வராது, அது இந்த மயில் துத்தத்தை கலந்து கத்திர தடவிக்கிட்டு அறுத்தான்னு சொன்னால் அந்த மயில் துத்தமும் எலுமிச்சம்பழமும் சேர்ந்த உடனே சிவப்பு கலராக மாதிரி மனித ரத்தம் மாதிரி கலரில் என்ன செய்ய சுடிச்சுட்டா வடியும். இப்படி இந்த மேஜிக்னா இப்படி செய்வாங்க, மேஜிக் என்று சொன்னால் இப்படி சில கெமிக்கல் கலந்து அப்படியான ஒரு மாற்றம் வரும்ல, அது விளங்காத மக்கள் இருப்பாங்க. விளங்காத மக்களை வச்சு என்ன செய்கிறது, பார்த்தீங்களா, ரத்தம் எலுமிச்சம்பழத்து ரத்தம் வர வச்சுக்கிற மாதிரி உன்னை ரத்தங்க வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துவேன், அது ஒரு வகை. அதே அல்லது என்ன செய்கிறேன்னா ஒரு பொருளை மறைத்து வைத்து எடுப்பது ஃபாஸ்ட்டாக செஞ்சுருவான், அந்த பொருளை மறைச்சு வச்சு என்ன செய்வான், எடுப்பான். அப்போ அந்த சாய்பாபா வந்து என்ன செய்வார், அந்த செயின் கொடுப்பாரு, அந்த செத்து பண்ணார்ல சாய்பாபா அவர், அதை என்ன செஞ்சாங்க, ஒரு வீடியோவில் எடுத்து அவர் எப்படி இந்த செயினை கொடுக்குறாருங்கிறது, அப்படி கீழேருந்து ஒருத்தன் வந்து ஒரு தட்டை கொண்டு வர்றான், தட்டு கீழே செயின் இருக்குது, அதை வாங்குற மாதிரி வாங்கி அப்படியே எடுத்து அப்படியே எடுத்து கொடுக்குறது வந்து ஸ்லோவில் போட்டு என்ன செய்ய காட்டினாங்க, எப்படி தான் கொடுக்க முடியும், செயின் எடுத்து வெறுங்கையில், இப்படி வெறுங்கையில் செயின் வராது, வெறுங்கையாக இருக்கும், அது ஒரு இடத்துல இருக்கிற எடுப்பான், எடுக்கிற தெரியாத வகையில் ஒரு தந்திரமாக எடுத்து வெறுங்கையிலேருந்து எடுக்கிற மாதிரி காட்டுவான், லிங்கம் எடுக்கிறது எல்லாமே அப்படி தான் மறைத்து வைத்து எடுக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறது மேஜிக்கு. அதே மாதிரி வந்து நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இப்போ என்ன செய்யலாம், இந்த யானையை மறைக்கிறலாம் சொன்னோம்ல, லைட்டுகள்லாம் பிரித்து வண்ணங்கள்லாம் பிரித்து பார்த்துட்டு கருப்பான பொருளை மறைக்கிறது, வெள்ளையான பொருள் இல்லாத மாதிரி காட்டுறது, லைட்டை மாற்றி கூட தெரியாது, பச்சையாக ஒரு பொருளை வைக்கிறது, அந்த பச்சை கலரை பிரித்து காட்டக்கூடிய பச்சை கலர் மீது வெளிப்படுத்தி காட்டாத ஒரு லைட்டை போட்டாண்டு வைங்க, ஆறு வண்ண லைட்டை போட்டாண்டு வைங்க, பச்சையாக இருக்கிற பொருள் தெரியாது. அப்படியான ஒரு லைட்டுகளை வச்சு செய்கிறது, அல்லது வந்து அந்த ரெண்டு அடுக்கு மண்ணை போட்டு தங்கமாக்குவான், மண்ணை போடுவான், மிட்டாய் எடுத்து தருவான், அது என்ன ரெண்டு தட்டு இருக்காங்க, ஒரு கோவலையில் மண்ணை போடுவான், இன்னொரு கோவலையில் அதை தங்கத்தை அதை போட்டு வச்சுருப்பான், ரெண்டு இன்ச்சு பெரிய மூடி இப்படி போட்டிருப்பான், மூடி எப்படி நினைச்சிமா எடுக்கும்போது அதோட சேர்த்து எடுத்துருவான், கீழே உள்ளதை காட்டும், இப்படி மூடி மறையடமே மேலே உள்ளதை காட்டும், ரெண்டு இடப்பாக இருக்கும் அது. அது மாதிரி மேஜிக் சாமான்களை விற்கிறது. நம்மளே அந்த தஞ்சாவூர் மாநாட்டில் செஞ்சுருக்கிறோம், அந்த சாதனம் நம்மளை விற்ற மக்களுக்கு எப்படி இப்படி மாற்றி காட்டுறதுங்கிற மாதிரிலாம். அதே மாதிரி ஒரு பொருள்லேருந்து கொடி எடுக்கிறது, எடுத்துக்கிட்டே இருக்கும், நூல் வந்துக்கிட்டே இருக்கும், அது மாதிரிலாம் இருக்கும், தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும், கொஞ்சோண்டு பாட்டில் தண்ணி ஒரு லிட்டர் கணக்கில் ஒடியாகும், இதெல்லாம் எப்படி செய்யறதுங்கிறது கருவிகள் இருக்குது, பொருளை செஞ்சு விற்கிறாங்க, இதெல்லாம் மேஜிக். மேஜிக்குடைய பல வகைகள் இருக்குது. ஆனால் இப்படி மேஜிக் செய்கிற எவனாச்சு, எங்களுக்கு கடவுளுடைய ஒரு சக்தி இருக்கிறது, எங்களுக்கு ஒரு ஆன்மீக பலம் இருக்கிறது, நாங்கள் நினைத்ததையெல்லாம் செய்து விடுவோம் அப்படின்ற ஒரு பயங்காட்டி செய்கிறானா, வித்தன் செய்கிறானா, அவன் எல்லாரும் என்ன செய்வான்னு கேட்டால் வித்தன்னு செய்வான். எப்படி செய்வான், இது ஒன்றும் கிடையாது, நாங்கள் ட்ரைனிங் எடுத்து செய்கிறோம், நீங்களும் செய்யலாம், சிம்பிள் சிம்பிள் வெரி வெரி சிம்பிள்னு சொல்லி தான் செய்வாங்க. இந்த மேஜிக் செய்கிற எல்லாருமே என்னென்னு கேட்டால் நாங்கள் அந்த தந்திரத்தை கற்றுருக்குறோம், வேகமாக செய்கிறோம், உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலை, ஆனால் இதில் உண்மை கிடையாது, நீங்கள் முயற்சி தான் நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் செய்கிறானே தவிர, அதை ஒரு காட்சியாக ஆக்கி ரசிக்கிறதுக்கு கட்டணம் வாங்குறானே தவிர, அவன் என்ன செய்கிறது இல்லை, புண்டாட்டி பிடிச்சி பிரிக்கணுமா என்கிட்டவா அப்படி கேட்குறது கிடையாது, யாரை எதிரிலிருந்து அடிக்கணுமா என்கிட்டவா, மேஜிக்கிறவனா கேட்டிருக்கானா, எதிரிலிருந்தா என்கிட்ட சொல்லு, நான் அவன் நான் சின்ன வச்சு அடிக்கிறேன்,
மேஜிக்கில் அடிக்கிறேன்னு சொல்ல மாட்டான். மேஜிக்காரன் என்ன செய்வான்னு கேட்டால், அதை ரசிப்பதற்கு ஒரு கலையாக காட்டி அவன் அதை ஒரு காட்சியாக்கி வசூல் பண்ணி போயிடுவான், அவ்வளவுதான். அது அது அதனால் எனக்கு எல்லாம் ஏழும், நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்ல மாட்டான். இது மேஜிக். பிளாக் மேஜிக்னா என்னென்னு கேட்டால், இதை செய்யும் பொழுது என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஒரு செய் மாத்தியெல்லாம் வசிக்கிறவாங்க, ஓம் ரீம் ரோம், ரோம் தான் செய்யுதுன்னு காட்டுறான். அது என்ன காட்டுறது, அது சில மந்திரங்களை சொல்லுவாங்க, என்ன அப்படி மந்திரங்கள் மதிமுக்கால்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன செய்யறதுனா, சில மந்திரங்களை ஓதி செய்கிற மாதிரி செஞ்சவுடனே அது மாறின மாதிரி இருக்கும். அது என்னது, அந்த மந்திரம் தான் அதை செய்யுது, எனக்கு அந்த மாதிரி மந்திரம்லாம் தெரியும் அப்படின்னு காட்டி, எனக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன், பொண்டாட்டி புருஷனை பிரிப்பேன், இந்த மாதிரி சக்திலாம் என்கிட்ட இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏமாத்துறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. நீ மேஜிக்னு சொல்லிட்டேன்னு சொன்னால் மக்களை ஏமாற்ற முடியாது, அவன் ரசிச்சுட்டு சினிமா பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போயிட்டே இருப்பான், அவ்வளவுதான். நீ இப்படி ஒரு வேஷம் போட்டேன்னு வையே, உனக்கே ஒரு சக்தி இருக்கிற மாதிரி, சக்தியை கொண்டு செய்கிற மாதிரி, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அவன் சக்தியை கொண்டு செய்வதாக மேஜிக்காரன் சொல்ல மாட்டான், பயிற்சியை கொண்டு செய்வதாக சொல்லுவான், ட்ரைனிங்கை கொண்டு செய்வதாக சொல்லுவான், நீனும் செய்யலான்னு சொல்லுவான். இவன் என்ன செய்வான்னு கேட்டால், எனக்கே ஒரு ஆற்றல் இருக்கிறது, எனக்கே ஒரு சக்தி, மேஜிக் தான் அவனு செய்கிறது. அந்த மேஜிக் என்ன செய்வான்னு கேட்டால், அந்த அந்த தந்திரம் செஞ்சு செய்கிறோன்னு ஒத்துக்கிற மாட்டான். அதுக்கு சில மந்திரம் இருப்பதாகவும், அதுக்கு சில இதெல்லாம் தவங்கள்லாம் செய்யணும், அதுக்கு 40 நாள் விரதம் இருக்கணும்லாம் இருந்து நாங்கள் கற்றுக்குறோம், எங்கள்கிட்ட அந்த பவர் வந்து விட்டது, நாங்கள் இங்கேருந்து என்ன வேண்டாலும் செய்வோம், எந்த எவ்வளோ தூரத்தில் உள்ளாலும் இங்கேருந்து அடிப்போம், எவ்வளோ தூரத்தில் உள்ள நோய் உண்டாக்குவோம், காலம் முடக்கும் ஐயம் முடக்குவோம் இப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, இதுக்கு வந்து ஒரு ஆன்மீக முத்திரையை குத்தி, நானும் அல்லா தான், அல்லா வைப்பில் எனக்கு செயல்பட முடியும்னு காட்டுறாங்கள, அதுதான் பிளாக் மேஜிக். அதுதான் சிகருங்கிறது, சிகருக்கு மேஜிக் கிடையாது, பிளாக் மேஜிக். இதை கற்றுக் கொடுத்தான்னா அது குஃபர் தானே. அது எப்படி உனக்கு இறைத்தன்மை வருவது, நடிப்பது எப்படி, இந்த மக்களை நம்ப வைப்பது, என்ன மாதிரியான டயலாக்லாம் விட்டால் உன்னை வந்து பவர் உள்ளவனை நினைப்பான், மேஜிக்கோடு சேர்த்து எதையும் கற்றுக் கொடுக்குறது, இதையும் கற்றுக் கொடுக்குறது, இது கருப்பு மேஜிக். அப்போ இந்த கருப்பு மேஜிக் என்று சொல்லக்கூடிய அந்த சூனியம்தான் நமக்கு மார்க்க தடுக்கப்பட்டிருக்கே தவிர, சாதாரண அதான் அதான் சிகரு. கருப்பு மேஜிக்கு பிறகு தான் அது சிகரு. மற்ற மேஜிக்கெல்லாம் இருக்குது, அதில் அது எந்த ஒரு சிகரும் கிடையாது. நம்ம இறைத்தன்மை இருக்குது, நம்மளும் நினைக்க மாட்டோம், ஜாலியாக பார்த்துட்டு போயிடுவோம். அவன் செஞ்ச உடனே போய்கிட்டு நம்ம இதான் அவன் கோரிக்கை வைப்போமா, மேஜிக்கு மேஜிக்கு கா நடத்தணுன்ட்டு போய்கிட்டு அவன் ஒரு 2 கிலோ தங்கம் வேணும் கொஞ்சம் எடுத்தாங்க அப்படின்னு கேட்போமா, கேட்க மாட்டான். தங்கத்தெடுத்து காட்டுறான்ல, மண்ணில் இப்படி தங்கமாகி காட்டுறீங்க, நமக்கு ஒரு 2 கிலோ எடுத்தாங்களேன் அப்படி கேட்போமா, அது இருந்தால் நான் ஏன் மேஜிக் பண்ணிட்டு அவன் சொல்லிடுவான், அது இருந்தால் நான் ஏன் பண்ணிட்டு போட வேலையை பார்த்துட்டு அப்படின்றான். அவன் இறைத்தன்மையெல்லாம் கொண்டாடலை. அப்போ இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த மாதிரி சிலதை காட்டிட்டு இதை விட பெருசுனா நான் செய்வேன், அதை ஏமாற்றுவதற்கு உரிய அந்த தந்திரங்கள் என்ன, எப்படி மக்களை மனரீதியாக வீழ்த்தனு பேசிக்கிட்டே இருப்பாங்க. டக்குன்னு கவனத்தை ஒரு கையினால் மேஜிக் செய்யும்போது கையை பார்க்க விட மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, எப்போ தான் வாயை கவனிப்பீங்க, கை வேலையை செஞ்சுட்டு இருக்கும். சும்மா செஞ்சான்னு வைங்க, இது கையை பார்த்துருவீங்க. நான் ஏதாவது கலத்தனை பண்ணுறதை என்ன செய்யணும், பேசிக்கிட்டே இருக்கேன் என்னையே பார்த்துருப்பீங்க, அவன் வேலை கையினால் செஞ்சுட்டே இருப்பான். நம்ம கவனமெல்லாம் அதை கண் கட்டுறதுங்கிறது, கண்ணை கட்டுற துணியை வச்சா கட்டுறான், உங்கள் கண்ணை வந்து அவன் வந்து வேறு பக்கம் திருப்புற மாதிரி சில காரியங்களை செய்வான், அவன் செயல் இன்னொரு பக்கம் செஞ்சுட்டு இருப்பான், கையை கட்டிகிட்டே செய்வான். பின்னாடி என்னமோ நடக்கும், சும்மா நின்றான்னு வைங்க, இவன் பின்னாடி கை கட்டி நிற்கிறான், என்னமோ செய்கிறான்பீங்க, அவன் என்ன செய்வான்னு கேட்டால் வேறு ஒரு வேலையை செஞ்சுட்டே இருப்பான், செஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் இன்னொரு வேலையை செய்வான். அப்போ உங்கள் கவனமெல்லாம் அதில் இருக்கும். இப்படியெல்லாம் செய்கிறது வந்து மேஜிக்கு, சாதாரண மேஜிக்கு. இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், எங்களுக்கு ஜின்கள் துணை செய்யுது, சைத்தான்கள் துணை செய்யுது, இதுக்குன்னு சில மந்திரங்கள் இருக்குது, இதெல்லாம் கற்றுக்கொண்டோமேனால் நாங்கள் எங்களுக்கு இயற்கையாக உள்ள சக்தியை விட எங்களுக்கு கூடுதலான சக்தி வந்துவிடும், அந்த சக்தியை கொண்டு எந்த விதமான சாதனம் இல்லாமல் எங்கே உள்ளாலே நாங்கள் இப்படிலாம் சொல்கிறாங்கள, இது சிற்கில் வருமா வராதா, நம்மளுக்கே தெரியும் ரெண்டுக்கு வித்தியாசம். நம்மளே இந்த மேஜிக் சூடாமலும் பார்க்குறோம், நம்ம சிகர் இல்லைன்னு சொல்கிறோம்ல, நானே ஒரு மேஜிக் சூடாமல் பார்ப்போம் போய், எதுக்கு பார்க்குறோம், எப்படி செய்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா, அப்போ ரசிக்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. அதை செய்ய அதே நேரத்தில் இவன் மந்திரக்காரன் செய்கிறான்னு போகிறோம், போவோம் நம்ம யாராச்சும் சூனியக்காரன் போட்டு போட்டுருக்கான், அவன் செய்கிறது பார்ப்போமா, பார்க்க மாட்டான், கண்டுபிடிச்சி போலின்னு காட்டுறதுக்கு தான் நம்ம என்ன செய்வோம, செய்வோம். அப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த மேஜிக்காரன் வந்து நாங்கள் தெய்வீகத்தில் செய்யல பொய்யின்னு சொல்லிடுறான், இவன் மெய்யிங்கிறான். இவன் என்ன செய்கிறான், எங்களுக்கு நெசமாத்தான் மாற்று, நெசமாத்தான் கையை முடக்கிட்டேன், நெசமாத்தான் காலை முடக்கிட்டேன், நெசமாத்தான் புருஷன் பண்ணி அடி பிரித்து விட்டேன், நெசமாத்தான் வசியம் பண்ணி ரெண்டு வரையும் இது பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்கிறானா இல்லையா. அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் தான் அவன் இறைத்தன்மை, இறைவனை போல அல்லாவை போல இவன் ஒரு ஆள், அல்லா மாதிரி சில விஷயங்களை செய்வான், எல்லாத்தையும் செய்யாட்டாலும் சில விஷயங்களை செய்வான், அந்த நம்பிக்கை வறுமையானால் அது குற்றமாகி விடுகிறது. அடுத்து என்னென்னு கேட்டால், அந்த ஹாரூத் இன்னைக்கு சொன்னதில் ஒரு கேள்வி கேட்டார், ஹாரூத் மாரத்து வந்து பெரிய விஷயங்கள்லாம் கற்றுக்கிறாம கணவன் மனைவி பிரிக்கிறையும் கற்றுக்கிட்டாங்க, பெருசாக கற்றுக்கிற வேண்டியதானே அப்படின்னு நான் சொன்னேன்ல, அதை வச்சுக்கிட்டு இப்போ ஹாரூத் மாரத்து அந்த சைத்தான்கள் வந்து
பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செய்வாங்களான்னு கேட்குறாங்க. அது எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டால், அவங்க நம்பிக்கைப்படி அவங்க என்ன செய்கிறாங்க, சிகரெட் கொண்டு எல்லாம் செய்யலான்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மையாக இருந்தால் இவன் எதை கற்றுருப்பான்? அவங்க அர்த்தப்படி வைத்து நான் கேள்வி கேட்டேன், நான் சொல்லலை அதை. அவங்களுக்கு ஒன்றுமே செய்யலாம், செய்ய முடியாது. அவங்க ரெண்டு பேரும் கற்றுக் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இவங்க உங்கள் நம்பிக்கை பிரகாரம் சிகரெட்டை பயங்கரமான விஷயங்கள்லாம் செய்ய முடியும், அதை செய்வதை சொல்லிக் கொடுக்க வந்தார்கள்னு சொல்கிறாங்கல்ல. அப்படி சொல்லிக் கொடுக்க வரும்போது அவன் அதை சின்னதை கற்றுக்கிட்டான், பெருசை கற்றுக்கிற வேண்டியதானே அப்படின்னு எதிர்கேள்வி கேட்டோம். அவன் செய்வான்னு நம்ம சொல்லலை. அவங்க அதெல்லாம் அப்படி ஒரு கலை இல்லைங்கிறது தான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு.